என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போரில் ஜெயிக்கிறது பேராசை தான். எனக்கு நல்லது செய்யறதுல ஆசை இல்லை, பேராசை. நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசை தான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போரில் ஜெயிக்கிறது பேராசை தான். குட் லக். கொஞ்சம் வேலை எடுக்க சரியா, கொஞ்சம் பிஸி இல்லை சார். நாமினேஷனில் எனக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பிரச்சனை இப்போ கடைசி டைமில் சாதிச்சு எடுத்துட்டேன். எங்களோட ஏரியாவுலேயும் உங்களோட குடும்பம் இருக்கிறாங்க, அவங்கள்டையும் சொல்லி எனக்கு ஓட் போடவே. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். வாங்க வாங்க வாங்க. நம்ம கட்சியில் சிறப்பு வரமாட்டேன் வரமாட்டேன்னு மம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வளர்க்கட்டாயமா செத்துமே. எங்கே அவனுங்க இந்த வந்துருக்காயினே? இருங்க. இவர் மண்ட ஏரியா தான் சார். ஆ, உங்களோட ஏரியாவில் அவரும் நிற்கிறாரு, பார்த்து சாப்பாடு கொடுத்து கொடுங்க. சரியா? சரி சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் ரெண்டு ஒரே பாட்டி வேணாம் சார், கண்டிப்பாக பண்ணுறேண்ணா. சரி, அப்போ கன்வென்ஷன் போகணும்னா போகிறேன் சார். சரி, அப்போ அடிக்கடி வந்து போங்க. அப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. கிளவியை காணணும். இல்லை இல்லை. சரி, என்ன தம்பி? உங்களோட பிஏ அண்ட் சிவி உங்கள்ட்ட கொடுக்கட்டாமனு சொல்லி சொன்னார், அதான் சார் வந்தேன். இங்கே சொன்னாங்க பேசிட்டு போறாரு. எப்படி ஆளவர்? ஓம் சார், நல்ல மனுஷன், நல்ல மனசு, கண்டிப்பா சப்போர்ட் ஒன்று பண்ண பண்ணக்கூடாது. இப்போதான சார் அவருக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. அரசியல் தம்பி, நான் சொல்ற ஆளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் சரியா? சார், எனக்கு ஜாப் தான் முக்கியம், நீங்க சொல்ற ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி தம்பி, உங்களோட ஏரியாவில் இஷ்யூ பண்ணுங்க, உங்களுக்கு ஜாப் நான் வரேன். சரியா? சரி சார், நான் செய்கிறேன், இப்போ போய் வார். சரி சரியா. சொன்ன இந்த பில்டிங் மேலோட குதி பண்ண. இந்த மனிதனை அடிமைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். சார், என்ன தம்பி கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்வியா? என் ஜப் பிசி மின்னண்டு பாபம் என்று வந்த சார். நான் உங்களை மதிக்கிறேன். நான் நீங்க யார் தம்பி? சார், நான் எலெக்ஷனுக்கு முதல் ரெண்டு சிவி கொண்டு வந்து சார் நான் உங்கள்கிட்ட. ஓ, அது இந்த மூலையில் கிடக்கும். எங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட சிவி என்ன நான் போய் கொடுத்துட்டேன், கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு. இன்னொரு சிவி என்ன தாங்க, அடுத்த லிஸ்ட்டில் போட்டு எடுப்போம். சரியா? உங்கள் ஆசை நியாயமானது. நீ யார், எப்படிப்பட்டவன், எந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுரா. அநியாயமாக இவண்ட கதையை கேட்டு ஒரு நல்லவனை தோக்கடிச்சிட்டேன். என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளா தழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? I'll meet you very very soon.